ஸ்மோக் பிஸ்கட்னா என்ன அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்கலாம். அல்லில வச்சு ஊத்துனாதான் பதுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மோக் பிஸ்கட் ட்ரை பண்ணலாம்னு இந்த கடைக்கு வந்திருக்கோம். சோ இதான் ஸ்மோக் பிஸ்கட். நீங்க ஸ்மோக் பிஸ்கட் நிறைய சென்னை அந்த சைடுலாம் பாத்திருப்பீங்க. சோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போறேன் பாத்தீங்கன்னா. அதுக்கு மேல ஸ்மோக் பிஸ்கட்னா என்ன அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்கலாம். சோ இது என்ன ப்ரோ? பெரியவர்கள் பெரியவர்கள் எல்லாமே சாப்பிடலாம். சரி, எல்லா கஸ்டமர் சாப்பிடலாம். ஓகேங்களா? ஒன்னும் பாதிப்பு எதுவுமே இல்லை, இருக்காது. நீங்க சாப்பிடுறீங்க. மல்லுல வச்சு ஊத்துனாதான் பகவான். பேக முடியும் கை கொண்டாவாதே கைக்கு வர பயமா இருக்கியா? ஒண்ணுமே செய்யல. ஐயோ போச்சே, ரெட்ட கட்டிக்குமா? போச்சா? அப்போ கை போச்சு. அப்புறம் செம்மையா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணதுல கொஞ்சம் நாக்கு பொத்தமா இருந்துச்சு, பட் கொஞ்சம் கொஞ்சம் போயிரும்ல அப்படியே. சரியாயிரும். ரொம்ப நன்றி, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஸ்மோக் பிஸ்கட் கண்டிப்பா ட்ரை பண்ணிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே அடுத்த கடைக்கு போலாம். சே பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. சரி ஓகே கைஸ், இங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஆண்களுக்கும் தான் சீப்பெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஜுவல்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் ஃபேமிலியோட வந்துருங்க. ஓகேவா? இங்க வந்தா நிறைய நீங்க என்டர்டைன் பண்ணலாம். அங்க பாருங்க, சின்ன குழந்தைங்க டாய்ஸ், ரூபிக்ஸ் கியூபு எல்லாமே இருக்கு. கண்டிப்பாக வாங்கலாம், வந்தால் நீங்கள் இது பண்ணலாம். கீச்சன் வகை வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கீச்சன்லாம் அந்த மாதா கோயில் அங்கே தான் பார்த்துருக்கேன். மாதா கோயிலும் இருக்குது. ஓகேவா? மாதா கோயிலுக்கும் வந்துருங்க. இப்போதுக்குள்ளே அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஒரு ஊருகா கடை பார்த்தேன், ராஜஸ்தான் ஊருகா. அங்கே தான் போகலான்ற போயிருக்கேன், ராஜஸ்தான் பிக்கிள்ஸ். ஸோ இப்படியே சாம்பிள் கேட்டால் அது ட்ரை பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம பாருங்கள், அப்படியே நம்ம அங்கே போவோம். கால் வலிக்கியா? ஷார்ட்கட்டு. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் பிக்கிள்ஸ் அப்படின்னு இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்க பேர் ஷாஹுல். ஓகே, நீங்கள் எங்கேருந்து ராஜஸ்தான்லேருந்து வரீங்களா? ராஜஸ்தான். ஓ, அங்கேருந்து வேலை பார்த்து வந்துருக்கீங்களா? பிறந்த ஊர் இங்கே தானா? சரி ஓகே. அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஊருகா இருக்குன்னு. இது என்ன ஊருகான்னு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். ஒவ்வொரு ஊருகாவும் எல்லாமே வெஜிடேரியன் தான், ஃபுல் ஒன்லி வெஜ்ஜு. சரி ஓகே.
இது என்னது குட்டி குட்டியா இருக்கு. பிஞ்சு மாங்காவா? பிஞ்சு மாங்கா சாம்பிள் பார்க்கலாமா? சாம்பிள் பார்க்கலாமா? ஓகே பாத்துறோம். பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இந்த பிஞ்சு மாங்காவை. ஒன்றும் கிடையாதுல்ல, அப்படியே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு, புளிப்பு டேஸ்ட் இருக்கு. சாதத்தை சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாம்பிள் பார்க்க ஆசை தான், பட் நாக்கு போத்துடும் அவ்வளோ வரப்போ சாப்பிட்டா. இது என்னது ஃபுல் பெரிய வத்தல் மாதிரி இருக்கு. காஷ்மீரி வத்தலா? காஷ்மீரி வத்தல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். அதான் பொடியில் பார்த்தது தான், இப்போ தான் நேரில் அப்படி பார்க்குறது. ஓகே, பிக்கிளை மேங்கோ பிக்கிளை சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு. இந்த வெள்ளைப்பூட ட்ரை பண்ண எல்லாமே மாங்காய் இருக்குது. ஸோ மாங்கானா ஒன்று தான் ட்ரை பண்ண போகிறோம், எல்லாமே ட்ரை பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன் நிறைய. ஸோ பார்த்தீங்கன்னா கார்லிக் பிக்கிளு, கார்லிக் பிக்கிளே பார்த்தீங்கன்னா அது வெள்ளம் செஞ்சிருக்கு. என்னது பெப்பர் எல்லாமே கலந்துருக்கு. நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஊருகாவது டிஃப்ரெண்ட் தெரியும். ராஜஸ்தானில் வந்து ரொம்ப நாள் ஊருகா வந்து இது பண்ணியிருப்பாங்கண்ணே, நல்லா உரலை விட்டுட்டு இது பண்ணுறாங்க. டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துரும். கார்லிக் உண்மையில ரொம்ப பிடிக்கும். இப்படி சாப்பிட்டோம்னா எனக்கு மற்ற கார்லிக் பிடிக்கிற இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மாங்காய் தான், மாங்காய் இது மாங்காய் தானே, எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளேவர்ண்ண ஃப்ளேவர் கொஞ்சம் ஃப்ளேவர் வேறு வேறு மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட்டு பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு காரமாக சூப்பராக இருக்குது. இது என்ன ஊருக்கா? இல்லை ஸ்வீட்டு வெள்ளம் செஞ்சிருக்கு. ஓகே, இது லிலிக்கு ஸ்லைஸ் அடிச்ச மாதிரி இருக்கு. ஓ, புரிய மாட்டிக்கு பேர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜாம் லைக் செக்ஷனில் இருக்குது, ஜாம் மாதிரி பிஸாம் ஜாம் மாதிரி இருக்குது, பட் அதோட டேஸ்ட்டாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்தது என்னது? லெமன் ஸ்வீட்டு புளி காரம் ரெண்டு ஸ்வீட்டு லெமன். நம்ம ஒரு நாள் வாங்கிட்டு போவோம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று. இப்போ காசு இல்லை, இருக்கிற வரைக்கும் நம்ம சாம்பிள் மட்டும் பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லுவோம். வீட்லேயும் கேட்பாங்க எப்படியும் சாப்பிட்றத பார்த்து, வீட்லேயும் கேட்பாங்க அதை பார்த்துட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருந்தும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு தான் போவேன், எல்லாம் நல்லாயிருக்கு. அதனால் மெயினாக எனக்கு இந்த வெள்ளைப்பூடு அப்புறம் அந்த மாங்காய் ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வந்து ஹனி ஹனி லெலிகா டெல் லெலிகா ஹனி ஹனி ஆம் ஹனி புச்சி கீரை. இது என்னது? புச்சி கீரை ஆந்திரா ஸ்டைல். என்னது? புச்சி கீரை. புச்சி கீரை கீரை கீரையே பிடிக்காது, ஆனால் திங்க வச்சு பிடிக்க வச்சுட்டாங்க, நல்லாயிருக்கு. அதில் அந்த உரைப்பு புளிப்பு ஸ்பைசி எல்லாமே கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட். குல்கன் ரோஸ் சாம்பிள் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. மேங்கோ வெள்ளம் செஞ்சுருங்க. அது சரி, ஐயப்பா பட்டு மாங்காய் இருக்கேன். ஆ சொல்லுங்க, நாலு கிலோ நூறு. அந்த வடிவில் வருதுல அரிசி கேட்பானே அந்த மாதிரியா? குட்டி மாங்காய் ஊறுகாய் அப்புறம் நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய் பாருங்க, மிளகாய் நினைக்கிறேன். ப்ரோ இது என்னது? சில்லி தானே? சில்லி தானே? அர்த்தங்க இங்க இருக்கு. பீன்ஸ் ராஜஸ்தானி ஒரு பாருங்க, சில்லி பச்சை மிளகாய். கஸ்டமர் கொஞ்சம் பச்சை மிளகாய். இது பச்சை மிளகாய். ஆமா, இது லெமன் ஸ்வீட் இருக்கு. ஓகே, இது வந்து நெல்லிக்காயை ஸ்லைஸ் பண்ணது. மேங்கோ ஸ்வீட் எல்லாமே செஞ்சிருக்கேன். நம்ம கார்லிக்ல நம்ம அதை பார்த்தோம்னா அதே மாதிரி இது ஒரு கார்லிக், இதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம். சில்லி ஃபிளேவர், பெப்பர், இது சில்லி, ரெண்டுத்துக்கும் டேஸ்ட் பார்த்துருவோம். சின்னதாக அதோட கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் காரமாக இருக்கு. அது பெப்பர் அந்த காட்டம் அப்படியே தெரிஞ்சிச்சு, சூப்பராக இருக்கு. தமிழ் பார்த்தே நம்ம வயிற்று நினச்சிடலாம். பட் எப்படி சாதத்துக்கு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், சும்மா அதுக்கப்புறம் சாதத்தை சாப்பிட்லாம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓரளவு முடிச்சிட்டோம்.
ஆனால் இவங்க இதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்கலான்னு தான் இவங்கள்ட்ட வந்திருக்கோம். ஸோ இவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், இதெல்லாம் எப்படி நீங்களே பண்ணுறீங்களா? ராஜஸ்தான்லேருந்து உங்கள் தெரிஞ்சவங்க வந்து பண்ணி இங்கேருந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. உங்கள் பிரெயின் மெயினான பிரான்ச் எங்கே இருக்குது? ராஜஸ்தான். ராஜஸ்தானில், ராஜஸ்தான் வந்து டைரெக்டாக இங்கே இருந்து வந்து தமிழ். ஓ, உங்களுக்கு தமிழ் நல்லா வருண்ணே? தமிழ் தெரியும். தமிழ் தெரியும். ஓகே, இதோட ப்ரைஸ் மட்டும் கேட்டுடலாம். ஒவ்வொரு இதுக்கும் எப்படி ப்ரோ ப்ரைஸ்லாம்? இனிப்பு தேன் நெல்லிக்காய், இது குல்கன் ரோஸ் ஃப்ளேவர், இனிக்கும் இனிப்பு, இது இனிக்கும். வேற என்ன? இது இனிக்குமா? செஞ்சிருக்கேன் மாங்காய் வெல்லம். ஆ, லில்லி கரிச்சி மாதிரி ஸ்லைஸ் லெமன் வெல்லம் செஞ்சிருக்கேன். ஃபுல்லா இனிப்பு, இனிப்பு இருக்கு. ஸோ இது அஞ்சு இனிப்பு, அஞ்சு கட்டத்துல ஃபுல்லா இனிப்பு தான். ஓகேவா? ஸோ இந்த இது மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, அதையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். காசு கொடுக்கணும், காசு கொடுத்தா தான் தருவாங்க. ஸோ ரொம்ப நன்றி, இவ்வளோ தூரம் எங்கள்கிட்ட பேசி டைம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கண்டிப்பாக உங்கள் கடையில் வாங்க. ஓகே, 27ஆம் தேதி வரைக்கும் இந்த ஷாப்பு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ 27ஆம் தேதிக்குள்ளே வந்து ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சோறுக்கு சாப்பிடுங்க, கஞ்சிக்கெலாம் கண்டிப்பாக உதவும். இந்த மாதிரி இது என்ன தான் இருந்தாலும் உண்மையை சொன்னால் எதுனாலும் சாப்பிட முடியலாம். ஊறுகாய் வச்சிங்க, எல்லாமே டக்குன்னு காலி வரும். ஆனால் புளிக்குழம்பு வச்சேன்னா எங்களால் சாப்பிட மாட்டேன். ஆனால் புளிக்குழம்பு பக்கத்தில் ஒரு ஊறுகாய் இருக்குதுன்னா அப்படியே சாப்பிட்றேன். உண்மையில நீங்களே அப்படி தானே ஊறுகாய் வச்சா சாப்பிட்றீங்களே எதுனாலும்? பரவாயில்ல, சாம்பிள் தந்தாங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும். ரொம்ப நன்றி. போயிட்டு வரோம். தேங்க்யூ.